நேற்று மதியத்திலிருந்து சமூக வலைதளமெங்கும் ஓங்கி ஒழிக்கும் ஒற்றை பெயர் நேசமணி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியின் பதவியேற்பு இந்திய பிரதமராக நரேந்திர மோடியின் பதவியேற்பு கிரிக்கெட் கோப்பையின் தொடக்கம் என எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி ஹேஷ்டேக் பிரே ஃபார் நேசமணி எனும் ஹேஷ்டேக் சமூக வலைதளமெங்கும் பரவி கிடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சித்திக் இயக்கத்தில் மலையாளத்தில் ஜெயராம் முகேஷ் மீனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தை இரண்டாயிரத்தி ஒன்னில் அதே பெயரில் விஜய் சூர்யா தேவயானி வடிவேலு ஆகியோர் நடித்து சித்திக் இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் வெளிவருகிறது அந்த படத்தில் வடிவேலுவின் கதாபாத்திரத்தின் பெயர்தான் சித்தப்பா என்கின்ற கான்ட்ராக்டர் நேசமணி ஒரு வெளிநாட்டு மீம் பேஜில் சுத்தியலின் புகைப்படத்தை போஸ்ட் செய்து உங்கள் மொழியில் இதற்கு பெயர் என்ன எனக் கேட்க ஒரு இளைஞர் இதற்கு சுத்தி என்று பெயர் தட்டினால் டங் டங் என சத்தம் வரும் எனவும் ஜமீன் மங்களாவில் கான்ட்ராக்டர் நேசமணியின் தலையில் சுத்தியல் விழுந்து நேசமணியின் மண்டை உடைந்து விட்டதாகவும் சொல்ல அதற்கு பின் நெட்டிசன்கள் ப்ரே ஃபார் நேசமணி என முகநூலையும் ட்விட்டரையும் தெறிக்க விட்டு கொண்டிருக்கின்றனர் பிரபலங்களில் தொடங்கி சாமானியர்கள் வரை நேசமணிக்கு நேசக்கரம் நீட்டி ட்விட்டி வருகின்றனர் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் வடிவேலு மஞ்சள் நிற டர்பன் கட்டியிருக்கும் காமெடி காட்சியின் புகைப்படத்தை பதிவிட்டு என் இனிய நண்பன் நேசமணிக்கு எனது மஞ்சள் நிற டர்பன் மீது அதீத பிரியம் உண்டு இன்று மட்டும் அவன் அதை அணிந்திருந்தால் டச் மீண்டு வா நேசா ஹேஷ்டேக் பிரேஃபார் நேசமணி என ட்வீட் செய்துள்ளார் இன்னொரு நெட்டிசன் பிரபல மருத்துவமனை வெளியிடுவதை போன்ற மருத்துவ அறிக்கை ஒன்றை தயார் செய்து அதில் நேசமணி இரண்டு இட்லியும் கலக்கியும் சாப்பிட்டதாக அறிக்கையில் குறிப்பிட்டார் நேசமணிக்காக பிரபல செய்தி தொலைக்காட்சிகள் விவாத நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என ஒருவரும் பிரபல திரைப்பட நடிகர் மோகன்ராம் வடிவேலு கடவுளை காட்டுவதாக ஊரை திரட்டி சென்று எவன் எவன் பொண்டாட்டியெல்லாம் உத்தமியோ அவனவன் கண்ணுக்கு எல்லாம் கடவுள் தெரிவார் என கூறும் காமெடி காட்சியின் புகைப்படத்தை பகிர்ந்து எனக்கு கடவுளை காண்பித்தவர் நேசமணி அவருக்கு பிரார்த்தனை செய்வது எனது கடமை என பதிவிட்டுள்ளார் இப்படி திரைத்துறை பிரபலங்கள் சாமானியர்கள் அரசியல்வாதிகள் விளையாட்டுத் துறையினர் ஊடகத் துறையினர் என பலரும் நேசமணிக்காக பிரார்த்தனை செய்து மன்சோர் உண்பதாக முதல்வர் பதவி விலக வேண்டும் என ஹெல்மெட் அணிய வேண்டும் என பல வகையான ட்விட்டர்களால் ட்விட்டர் நிரம்பி வழிகிறது இந்த படத்தில் வடிவேலு பேசிய ஒவ்வொரு வசனமும் இன்று வரை ரசிகர்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்ரண்டிஸுகளா வாய மூடுங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா ஓடுனா மட்டும் உன்னைய விட்டுருவோமா நாசமாக போன எடுபட்ட பயல்களா சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களேடா நான் கூட புதுசோன்னு நினச்சேங்க தொடடா தரையை தொடடா வாய மூடுடா குரங்கு ஃபர்னிச்சரை தொட்ட மொத டெட்பாடி நீ தான் என்ன ஃபீலிங்கு எனக்கு தாண்டா ஃபீலிங்கு நீ பிடுங்கிறது பூராவே தேவையில்லாததுதான் ஆணியே புடுங்க வேணாம் என இன்னும் நிறைய வசனங்களை இந்த படத்திலிருந்து பட்டியலிடலாம் பதினெட்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு படத்தில் ஒரு நடிகர் செய்த காமெடி இன்று உலக ட்ரெண்ட் அடிப்பதெல்லாம் வடிவேலு எனும் நகைச்சுவை சாம்பவான் செய்த காமெடிகளால் மட்டுமே சாத்தியம் இந்த ட்ரெண்டுக்கு பிறகு பெரும்பாலான நெட்டிசன்கள் தங்கள் யூசர் ஐடிக்கு முன்பாக கான்ட்ராக்டர் என சேர்த்துக்கொள்கின்றனர் உலகமே தன்னை தனது காமெடியை ட்ரெண்டடித்து கொண்டிருக்க இப்படி ஒரு சம்பவம் நிகழ்வதே தெரியாமல் செய்தியாளர்கள் சொல்லித்தான் தெரிந்து கொள்கிறார் வடிவேலு இன்றைய நெட்டிசன்களின் மீம் டெம்ப்ளேட்டுகளுக்கு பெரும் மூலதனமாக இருக்கும் வடிவேலு எனும் நகைச்சுவை புயல் விரைவில் திரையில் நகைச்சுவை ஆட்சி புரிவாரென காத்திருக்கின்றனர் தமிழ் திரை ரசிகர்கள் இதிலிருந்தே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம் வைகை புயலுக்கு என்றுமே எண்டு கிடையாது